ஹை நன்மா நீங்கள் வீட்டிலருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கான தான் ஃப்ரெண்ட்ஸ் அன் அகாடமி இவங்க பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக வேரியஸ் பேட்ச் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட் சீரிஸ்மே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு அன் அகடமில ஃப்ரீயாக படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸும் தராங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்மே ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடான தான் கவர் பண்ணுவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டவுட் க்ளியரிங் செக்ஷன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக படித்தாலும் சரி இல்லை பே பண்ணி படித்தாலும் சரி நம்ம கோ டிஎன்பிஐசி டென்னுங்கிற கூட யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்காங்க அன் அகாடமி ஓகே நண்பா இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் பிசில் சொல்லுவாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் சூப்பர்வைசர் சிஸ்டம் அனலிஸ்ட் சீனியர் டொமைன் எக்ஸ்பர்ட் ஜூனியர் டொமைன் எக்ஸ்பர்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் யங் ப்ரொஃபஷனல்னு சொல்லி ஒரு ஒன்பது விதமான பதவியலுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க இந்த வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாவுக்கான வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் அப்பர் டிவிஷன் இருக்கு யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசர் சிஸ்டம் அனலிஸ்ட் சீனியர் டொமைன் எக்ஸ்பர்ட் ஜூனியர் டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் ஐம்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு அறுபது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டருக்கு இருபத்தி நாலாயிரம் தராங்க சூப்பர்வைசருக்கு முப்பதாயிரம் தராங்க சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சீனியர் டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ஜூனியர் டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்திங்கனா அறுபதாயிரம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இருபத்தி ரெண்டாயிரம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் எங் ப்ரொஃபஷனலுக்கு பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் தராங்க ஓகே நண்பா இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் தான் இதுக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங்குக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பிஇ படிச்சவங்க மாஸ்டர் டிகிரி படித்தவங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கங்க இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் இல்லை இருக்க ஃபர்ஸ்ட்டு இரண்டு போஸ்ட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்டாண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்லேருந்து நைத்து போஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி கண்டிடேட்ஸ் இ டபிள்யூஎஸ் பிஹெச் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா அறுநூத்தி எழுபது ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க